திருவாரூரில் கனமழை பெய்தது. 6 பாசன கால்வாய்களில் வெள்ளம் ஏற்பட்டது. கீழப்பட்டு கிராமத்தில் பாசன கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. கால்வாய் தூர் வாரப்படாததால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று புகார் தெரிவித்தனர். வீடெல்லாம் வாய்க்கால்ல தண்ணி உடைச்சி ஒரு 6 மாச காலமா மழையும் பெய்யுது, தண்ணியும் வந்து நொம்புது. நாங்கள் அர்ஜுன தெருவில் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பாம்பு பள்ளி பூரம் இதெல்லாம் வந்து ராத்திரிக்கெல்லாம் எங்களுக்கு தூங்கவும் இல்லை. முழிச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். 3 நாளாக ரொம்ப தொல்லையாக இருக்கு. வீடெல்லாம் நினைஞ்சி பிள்ளைங்க படுக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப தவியாக தவிக்கிறோம். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு புள்ள உளுந்து ஆஸ்பத்திரியில் இருக்கு. அதை பார்க்கவும் ஆள் இல்லை. நாங்கள் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறது. நாங்கள் அன்றாடு கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் பிழைக்கணும். நாங்கள் வேலைக்கு போகிறோம். பிள்ளைங்கள்லாம் தண்ணியிலையும் வருது. மழை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் தண்ணியில் மறக்குது. பையெல்லாம் நினைஞ்சு வருதுங்க. நாங்களும் கடைக்கு கண்ணிக்கு தெருவுக்கு போகிறோம். நாங்களும் எவ்வளோ தூரம்தான் நாங்கள் சீலையை மண்ணிக்கிட்டு போகிறது? இதை கேட்டால் நேத்தி வந்தாங்க மேலிடத்துலேருந்து, தாசில்தார் வந்தாங்க. எந்த விதமான ஒரு எதுவும் எடுக்கவில்லை. 2 போலீஸ்காரங்களும் வந்தாங்க பாதுகாப்புக்கு. ஒன்று கிடையாது, அப்படியே நின்றுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யறது?